ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பேஸ்ல வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம சென்னைக்கு வந்தோம், சென்னைக்குலாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியே பிஸியாகவே போய் நினச்சி நடுவில் உடம்பு சரியாம போச்சு. ஸோ ஸோ அதனால இன்னைக்கு ஒரு சூப்பர் ஃபன்னான விலாக் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். எஸ் என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா இல்லாமா சொல்லு இல்லாமா ரியாக்டிங் டு to old Instagram videos and photos. யாரு இவன்து? சோ எந்த வந்து நான் இப்பதான் ரீசெண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ அதனால இந்த எல்லாருமே பாத்துருப்பீங்க, சான்சஸ் இருக்கு. பார்க்காதவங்க நவ்யா டாட் நாட் ஒன் அந்த பேஜ் ஓபன் பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போலாம். வந்துட்டு எவ்வளோ நல்லா வச்சிருக்க இன்ஸ்டாகிராம் அண்ணா தெரிய நீ தான் பார்க்கணும். மொத்தம் 148 போஸ்ட் சாரோட பேஜில், 1453 ஃபாலோவர். சரியால் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து எப்போனா செப்டம்பர் 14, 2016 அன்னைக்கு தான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியா? இல்லை தெரில, அன்னைக்கு தான் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து ஒரு மூணு பேர் கூட. அது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு அப்போ தான் வேலைக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து சில்க் போர்ட் கிட்ட போ கட்டஸ்ட்டு சுற்றும் போது எடுத்த ஃபோட்டோ அப்படி தானே? இல்லை ஆமாம் ஆமாம், ஆஃபீஸே கட்ட அடிக்கிற லெஜண்ட்ப்பா. ஆஃபீஸ் பட் கட்டஸ்ட் ஐடி 2016ல நான் பிளஸ் ஒன் படிக்கிறேன். இது இது வந்துட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறாரு? ஏய் அது கமெண்ட், அது கமெண்ட். ஏ ஆமா, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்போ வந்த கமெண்டா இல்ல எப்போ வந்த கமெண்ட்? இப்போ 36 வீக்ஸ். 36 வீக்ஸ் அண்ணா, யார் இது பிரபு? யாரோ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிட்டேன். ஒரு வேலை என்னடா இது கமெண்ட்? ஓகே, இது நந்தி ஹில்ஸ்ல எடுத்தது. நந்தி ஹில்ஸா மக்களே? ஓகே, நெக்ஸ்ட் போஸ்ட்க்கு போவோம். இது எங்க? 2017ல ஒரு போஸ்ட், எம்ஜி ரோட்ல, நியூ இயர். நியூ இயர் இது 2017ல இன்னொரு போஸ்டர். எல்லாம் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கு. இது நம்ம ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அப்போ நான் வந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க ஜல்லிக்கட்டுக்கு. இங்க இருந்து அங்க வந்து இந்த செம்ம வைபா இருந்துச்சு. ட்ராக்ல எல்லாம் இறங்கி ஆடின்னு. நானும் ஆக்சுவலி ஜல்லிக்கட்டுக்கு வந்திருந்தேன். நானும் எங்க அம்மா எங்க அப்பா நாங்க வந்திருந்தோம் ஜல்லிக்கட்டுக்கு. அப்ப நான் பார்க்கவே இல்லையே, நான் கூட தான் ஒண்ணு பார்க்கவே இல்லை. நீ அங்க எங்கன்னா பிச்சை எடுத்து நின்று, நீ அங்க எங்கன்னா பிச்சை எடுத்து போறீங்க சாப்பிட்டு நின்றுப்ப. போஸ்டர் பாத்தீங்களா? அப்பவே ஈச் நியூ டே இஸ் அனதர் சான்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப். இதுதான் ஜிமெயில் அக்கவுண்ட்ல இருக்க ப்ரொஃபைல்ல. இப்போ ஆமா, சோ இது வந்து அப்பதான் இத ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்ல டிஎஸ்எல்ஆர் கேமரா. அது ஐ ஜஸ்டா இல்ல ஐ ஜஸ்ட் என்னது ஐ ஜஸ்ட் தான just அது அப்படிதான் அது ஸ்டைல் அப்பலாம். I'm not smart. நீ ஸ்மார்ட் னு இப்ப யாருமே சொல்லல. I just wear glasses. Okay. Okay. I'm not ignoring you. I'm busy building my empire. எல்லாம் மோட்டிவேஷனலா இருந்திருக்கோ அந்த காலத்துல. மோட்டிவேட் ஆயி இப்ப என்ன சாதிச்சீங்க? ப்ளீஸ். ஓகே, இது கொஞ்சம் லாங் இயர்ஸ் விட்டு இருந்தேன். லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு பீ லிவிங் சம்படி எல்ஸ் ட்ரீம்ஸ். கேஃபே இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைஃப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது. கேஃபே கேஃபே இஸ்லே சூப்பரா இருக்கு. ராமகிருஷ்ணன் நகர்ல இந்த யாரோ இருந்தீங்க தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த கேஃபே, இந்த கேஃபே கோனர் மிஸ்டர் மணி. பட் இப்போ இல்ல. ஆனா நம்ம இதே மாதிரி இதை விட இன்னும் பெருசா ஓபன் பண்றோம்.
மேம் ஓபன் பண்ணுவோம். எஸ் எஸ் வந்து ஐடிஐயில் ஆக்சுவலி கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு இந்த போஸ்டெல்லாம் பார்த்துட்டு என்னை ஐடிஐ கூட்டின்னு போய் இந்த சீசனுக்குன்னு கேட்டு 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 எப்போ தெரியுமா அந்த மரத்துலேருந்து பூவெல்லாம் விழுந்து கீழே விழுந்துச்சு அப்போ கூட்டின்னு போனோம் வெறும் செடியை பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே ரீசன்ட் ரீசன்ட் போஸ்ட் தான் இருக்கும். இதுன்ட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த ரீசன்ட் நேற்று இதுதான் லாஸ்ட் ஃபோட்டோ. ஸோ மொக்கையா போட்டிருக்கோன்ட்டா ஏன்னா போட்டது வந்து நீ ஸோ அதனால உனக்கே பார்க்கும் போது அது மொக்கையா ஃபீல் ஆகாது. அது உனக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தவங்க பாக்குறாங்க தெரியுமா அவங்களுக்கு பார்க்கும் போது ஏங்க என்னது இது அப்படின்னு எதுவும் இல்லை நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா அவங்க சரி உன் மனசு அவங்க வந்து உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அப்படி சொல்லுவாங்க. நீ ஏன் எடுத்து தரவ போல இருக்க கமெண்ட் இப்படி பண்ணுங்கன்ட்டு. ஓகே மக்களே ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நாங்கள் இங்கேயே முடிச்சுக்கிறோம். இதை விட ஒரு சூப்பரான சொன்னதே சொல்லினே இருக்கேன். ஸோ see you all in next vlog. Until then, bye. Bye-bye from Maniwithnavya. Thank you for watching.